بسم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ். இன்ஷால்லா இந்த வீடியோ தமிழ் பொருளோடு குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து குரான் வசனங்கள் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் குரான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லா 8 அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9:105 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷால்லா இந்த வீடியோவில் 9 சூரத்துல் தௌபா வசனங்கள் 106 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 9:106 அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்க்கப்படுகின்ற மற்றும் சிலரும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலாம் அல்லது அவர்களை மன்னிக்கலாம். அல்லாஹ் அறிந்தவன், ஞானம் மிக்கவன். இன்னும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு தீங்கிழைக்கவும் குஃப்ருக்கு நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் முஃமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு புகலிடமாகவும் ஆக ஒரு மஸ்ஜிதை முன்னர் நிறுவியவர்கள் நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறான். ஆகவே நபியை அங்கு நீர் தொழுகைக்காக ஒரு காலம் நிற்க வேண்டாம். நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே பயபக்தியின் மீது அடிக்கோலப்பட்ட மஸ்ஜித் உள்ளது. அதில் நீர் நின்று தொழவும் தொழ வைக்கவும் மிகவும் தகுதியானது. அங்கிருக்கும் மனிதர்கள் தூய்மையுடையோராக இருப்பதையே விரும்புகிறார்கள். அல்லாஹ் தூய்மையுடையோரையே விரும்புகிறான். யார் மேலானவர்? பயபக்தியுடன் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு கட்டடத்தின் அடிப்படையை அமைத்தவரா, அல்லது தானே சரிந்துவிடக்கூடிய பூமியை ஒட்டி அடிப்படையிட்டு அந்த அடிப்படையில் கட்டடத்தை அதுவும் சரிந்து பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பில் விழுந்துவிடும் கட்டடத்தை அமைத்தவரா? அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழியில் நடத்த மாட்டான். அவர்கள் எழுப்பிய அவர்களுடைய கட்டடம் இடிக்கப்பட்டது. அவர்கள் உள்ளங்களிலே ஒரு வடுவாக இருந்து கொண்டே இருக்கும். அவர்களின் உள்ளங்கள் துண்டு துண்டாக ஆகும் வரை, அதாவது மரணிக்கும் வரை அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமிக்கவன். நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள், எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள். தௌராத்திலும் இஞ்சியிலும் குரானிலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான். அல்லாஹ்வை விட வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார்? ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இவ்வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், அவனை வணங்குபவர்கள், அவனை புகழ்பவர்கள், நோன்பு நோற்பவர்கள், ருகு செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள், தொழுபவர்கள், நன்மை செய்ய ஏவுபவர்கள், தீமையை விட்டு விலக்குபவர்கள், அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள், இத்தகைய உண்மை மூமின்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. முஸ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருப்பினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதல்ல. இப்ராஹிம் நபி தம் தந்தைக்காக மன்னிப்பு கோரியதெல்லாம் அவர் தம் தந்தைக்கு செய்திருந்த ஒரு வாக்குறுதிக்காகவே அன்றி வேறில்லை. மெய்யாகவே அவர் தந்தை அல்லாஹ்வுக்கு விரோதி என்பது தெளிவாகியதும் அதிலிருந்து அவர் விலகி கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் பொறுமையுடையவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருந்தார். எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டியவைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை அவர்களை அவன் வழி கெடுப்பவனாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களையும் அறிந்தவன். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே உரியது. அவனே உயிர் கொடுக்கிறான், அவனே மரணிக்கும்படியும் செய்கிறான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை, உதவியாளரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நபியையும் கஷ்ட காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்தான். அவர்களில் ஒரு பிரிவினருடைய நெஞ்சங்கள் தடுமாற துவங்கிய பின்னர் அவர்களை மன்னித்தாறு புரிந்தான். நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான்.
அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வதும் கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹ்வின் புகழன்றி அவனை விட்டு தப்பும் இடம் வேறு அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விலகி கொள்ளும் பொருட்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். மதீனாவாசிகளானாலும் சரி, அல்லது அவர்களை சூழ்ந்திருக்கும் கிராமவாசிகளானாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பிரிந்து பின்தங்குவதும் அல்லாஹ்வின் தூதரின் உயிரை விட தாம் உயிரையே பெரிதாக கருதுவதும் தகுதியுடையதல்ல. ஏனென்றால் அல்லாஹ்வின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம், களைப்பு, துயர், பசி காஃபிர்களை ஆத்திரமூட்டும்படியான இடத்தில் கால் வைத்து அதனால் பகைவனிடமிருந்து துன்பத்தை அடைதல் ஆகிய இவையாகவும் இவர்களுக்கு நற்கருமங்களாகவே பதிவு செய்யப்படுகின்றன. நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான். இவர்கள் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ எந்த அளவு அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்தாலும் அல்லது அல்லாஹ்வுக்காக எந்த பள்ளத்தாகை கடந்து சென்றாலும் அது அவர்களுக்காக நற்கருமங்களை பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. அவர்கள் செய்த காரியங்களுக்கு மிகவும் அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். முஃமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லலாகாது, ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் சன்மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் வெளியேறி சென்ற அவர்கள் பின்னி தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா? இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமையின் என்று பாதுகாத்து கொள்வார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை அடுத்திருக்கும் தொல்லையை விளைவிக்கும் காஃபிர்களுடன் போர் புரியுங்கள். உங்களிடம் கடுமையை அவர்கள் காணட்டும். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையவர்களுடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால் இது உங்களில் யாருடைய ஈமானின் நம்பிக்கையை அதிகப்படுத்தி விட்டது என்று கேட்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கை இது மெய்யாகவே அதிகப்படுத்தி விட்டது. இன்னும் அவர்கள் இது குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் எவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அவர்களுக்கு அதிகப்படுத்திவிட்டது. அவர்கள் காஃபிர்களாக இருக்கும் நிலையிலேயே மரிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா? அப்படி இருந்தும் அவர்கள் தௌபா செய்து மீள்வதும் இல்லை, அது பற்றி நினைவு கூர்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை. யாதொரு புதிய அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று கேட்டுக்கொண்டே திரும்பி போய்விடுகின்றனர். அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சங்களை ஒளியின் பக்கத்திலிருந்து திருப்பி விட்டான். காரணம் என்னவெனில், அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கின்றனர். முஃமின்களே, நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்குள்ளாக்கிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது. அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் முஃமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார். நபியே, இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்குரிய நாயன் அவன் என்று வேறு யாரும் இல்லை. அவன் மீதே நான் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அரசின் அதிபதி என்று நீர் கூறுவீராக. அல்ஹம்துலில்லா, அத்தியாயம் 9 நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷாலா இதனை தொடர்ந்து அத்தியாயம் 10 நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை பிறருக்கு எத்தி வைப்போம். எத்தி வைப்பதன் நன்மைகளை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.